Hi viewers, welcome to my channel. Viewers, இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா தினமும் உறவு வைத்து கொள்வதால் என்ன நன்மை தெரியுமா அதை பற்றி பார்ப்போம். கன்வென்டரி யூனிவர்சிட்டி உடலுறவு பற்றி நடத்திய ஆய்வில் தினசரி உடலுறவு கொள்வது உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு உடலுறவு கொள்வதால் வயதானவர்களுக்கு கூட மூளையின் செயல்திறன் அதிகரிக்கிறதாம். மேலும் தொடர்ச்சியாக உடலுறவு வைத்துக் கொள்பவர்களால் மொழிகளை சரளமாக பேச முடிகிறது எனவும் அவர்களால் பொருட்களை தெளிவாக பார்க்க முடிகிறது எனவும் ஆய்வுகள் சொல்கிறது. தொடர்ச்சியாக உடலுறவு வைத்துக் கொள்வதால் மேலும் என்னென்ன உண்டாகும் என தொடர்ந்து பார்ப்போம். உடலுறவை காட்டிலும் காதல் உணர்வு உடலில் ஒருவித வேதியியல் மாற்றத்தை உண்டாக்குகிறதாம். மேலும் உடலுறவிற்கு முன் விளையாட்டுக்கள் உடலில் பாலியல் உணர்வை தூண்டும் செயல்களை அதிகரிக்க செய்கிறது. ஆக்சிடோசின் என்ற ஹார்மோன் உடலுறவுக்கு பின்னர் விடுவிக்கப்படுகிறது. இது மன அமைதியையும் நல்ல நிம்மதியான உறக்கத்தையும் தருகிறது. ஆக்சிடோசின் என்ற ஹார்மோன் 20 நிமிடங்கள் உங்களது துணையை கட்டி அணைப்பதாலும் விடுவிக்கப்படுகிறது. ஆண்களுக்கு இதனால் ஏற்படும் உணர்வை விட பெண்களுக்கு 4 மடங்கு அதிகமாக இந்த உணர்வு ஏற்படுகிறது. இது பெண்களுக்கு பாலியல் உணர்வை தூண்டுவதாகவும் அமைகிறது. செரடோனின் என்ற உடலின் முக்கிய ஆன்டிஸ்பெக்ட்ரம் என்ற ரசாயனமானது உடலுறவிற்கு பின்னர் மகிழ்ச்சி அடையவும் சிரிக்கவும் நிம்மதியடையவும் இது காரணமாக உள்ளது. 300 பெண்களிடம் நடத்திய ஆய்வில் உடலுறவு ரீதியாக மகிழ்ச்சியாக வாழும் ஒரு பெண் உடலுறவு பற்றியின்றி வாழும் ஒரு பெண்ணை விட மகிழ்ச்சியாக வாழ முடிகிறது என கண்டறியப்பட்டுள்ளது. மேலும் உடலுறவு ஒருவரின் மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு வழிவகுக்கிறது எனவும் ஆய்வுகள் சொல்கிறது. வாரத்திற்கு 3 முறை உடலுறவு வைத்துக் கொண்டால் மாரடைப்பு மற்றும் பக்கவாதத்தில் இருந்து தப்பிக்க முடியும் என யூனிவர்சிட்டி தெரிவித்துள்ளது. பெரும்பாலும் காதலரை அதிகரிக்கும் போது ஆண்களுக்கு மாரடைப்பிற்கான ஆபத்து அதிகரிக்கிறது என்ற கருத்து முற்றிலும் தவறானது எனவும் இந்த ஆய்வு தெரிவிக்கிறது. உடலுறவு என்பது உங்களது உடலை கட்டுப்பாட்டுடன் வைத்துக் கொள்வதற்கான ஒரு சிறந்த உடற்பயிற்சியாகவும் உடலுறவு வைத்துக் கொள்வது மைல் கணக்கில் ஓடுவதற்கும் விமானங்களின் படிக்கட்டுக்களில் 2 முறை ஏறி இறங்குவதற்கும் சமமானதாக இருக்கிறதாம். மேலும் உடல் ரீதியாக பலமாக உள்ளவர்கள் தினமும் உடலுறவு வைத்துக் கொள்வதில் தவறு எதுவும் இல்லை என ஆய்வுகள் சொல்கிறது. உடலுறவு வைத்துக் கொள்வதால் சளி மற்றும் காய்ச்சலை எதிர்த்து செயல்படும் நோய் எதிர்ப்பு சக்தி உடலில் அதிகரிக்கிறது. மேலும் இது உடலில் உள்ள ஹீமோக்ளோபின் அளவை அதிகரிக்கவும் செய்கிறது. தொடர்ந்து உடலுறவு வைத்துக் கொள்வது உங்களது வாழ்நாளை அதிகரிக்கிறது. 2 வாரத்திற்கு 1 முறை உடலுறவு வைத்துக் கொள்பவர்களை காட்டிலும் தினமும் உடலுறவு வைத்துக் கொள்பவர்கள் நீண்ட நாட்கள் வாழ்கிறார்கள். அதிகமாக உடலுறவு கொள்வது கருவுறும் திறனை அதிகரிக்கிறது என மகப்பேறு மருத்துவர்கள் கூறுகிறார்கள். போதுமான அளவு விந்தணுக்கள் இல்லாத ஆண்களுக்கு கூட தினசரி உடலுறவு வைத்துக் கொள்வது விந்தணு உற்பத்தியை அதிகரிக்க செய்கிறதாம். இது விந்தணுக்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கருவுறுதலுக்கு உதவி செய்யும். ஃபியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க. நன்றி.